மதுரை யானை மலையில ஒரு சவாலான மலையேற்ற பயணமா இது இருக்க போகுது. அப்படி என்னதான் அந்த மலையில இருக்கு, எதுக்காக ஏறி போறீங்கன்னு கேக்குறீங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வாழ்ந்த ஆமை வடிவ குகையை நீங்க பாக்கலாம். இந்த யானை மலையில நானும் ஜெசியும் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்க்க வைக்க போறோம். இந்த பாறைகள்ல 1 ரூபாய் காயின் அளவு தாங்க இந்த முகம், ஆனா இன்ன வரைக்கும் மர்மத்தை அடக்கி வச்சிருக்கு. கலைநயமிக்க ஒரு கலைப்படைப்பு. இங்க நிறைய குகைகளும் இருக்கு, அது மட்டும் இல்ல சில சுரங்க பாதைகளும் கூட இருக்கு. தமிழ் எழுத்துக்களை பத்தி சில த்ரில்லிங்கான விஷயமும் இங்க இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு முழு கதையும் புரியும். 1930 யானைமலை இப்படி தாங்க இருந்துச்சு. யானைமலையை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் மாறினாலும் ஆனால் இன்றைக்கும் யானைமலை அப்படியே தான் இருக்குது. இந்த வீடுகளை எல்லாம் கடந்து போனோம்னா யானைமலைக்கு போகிற படிக்கட்டுகள் நம்ம கண்ணுக்கு தென்படும். நான், என்னோடய மனைவி, அப்புறம் குழந்தை, இந்த 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கி இந்த யானைமலை ஏறப்போகிறோம். மெயினாக அங்கே இருக்கக்கூடிய குகையை நாங்கள் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். யானைமலை பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் 300 அடி ஹைட் இருக்குங்க. 300 அடி ஹைட் இருக்குன்னு தெரியாமல் ஜெசி வேறு ஆர்வமாக ஏறிக்கிட்டு இருக்கான். நான் இன்னும் எவ்வளோ ஹைட்லாம் அவட்ட சொல்லலை. இனிமே தான் எனக்கு இருக்கு, எல்லாமே இன்பம் தான் ஆரம்பம். இப்போ ஒரு 100 அடி ஏறி வந்துருப்பா ஜிசி. அவளோட ஃபேஸ் பாருங்களேன், அவளோட ஃபேஸ்லேயே அந்த டயர்ட்னஸ் தெரியுது. ஜிசியால் ஏற முடியல, ரொம்ப இலைக்குதோ. இந்த புல்லு இங்க பாரு, இந்த புல்ல கசக்கி மோந்து பாரு. என்ன ஸ்மெல் வருது? லெமன். லெமன் ஸ்மெல் வருதா? ஆமா. புல்லல இருந்து எப்படி லெமன் வரும்? லெமன் கிராஸ். சமணர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து போனாங்களோ அங்கெல்லாம் இதுவும் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு எவிடன்ஸ் அவங்க வந்து போனதுக்கு. இந்த இருக்கு பாருங்க. இப்போ இவ்வளோ தூரம் நான் அவங்க ஏறி வந்திருக்கோம். இப்போ ஜெசியோட கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எத்தனை படி ஏறி வந்திருப்பேன்? 40 படி இருக்குமா? பின்னாடி தெரியும் பாரு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லு. கிட்டத்தட்ட ஜெசியும் 150 படிக்கிட்ட தாண்டி வந்திருக்கிறான், ஆனால் ஒரு 50 படி தான் இருக்குன்னு சொல்கிறான். ஜெசி மூச்சு வாங்குற சத்தம் நல்லாவே கேட்குது, காற்று வேறு கொஞ்சம் சலசலன்னு அடிச்சிட்டே இருக்கு. ஒரு வழியாக ஏறி வந்துட்டா மேலே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போதே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குகைகள்லாம் வரும். இந்த குகையெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆழமாக இருந்துச்சு, ரொம்பவே நீளமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதோடய டெப்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே பக்கத்தில் வந்து கிரானைட் குவாரியில் வெடி போட்டதுனால பாறைகள்லாம் சரிஞ்சு விழுந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் குழந்தைகளோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், குழந்தையே கையில் பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப சேஃபே இல்லாத ஒரு இடம் இது. இந்த எட்ஜ் தான் அது. இதில் நம்ம கிராஸ் பண்ணி போனோம். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீங்க படுத்துற இமிசனால தாங்க முடியலையே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஜெசியோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே அவன் என்னென்ன டைலாக்லாம் சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். செம்ம திட்டு வாங்கிட்டேன் அந்த இடத்துல. ஏன்னா இந்த இடம் ரொம்பவே சேஃப்டியே இல்லாமல் இருக்கும், ரொம்ப சர்க்கலாக இருக்கும், கொஞ்சம் தப்புனா கூட அந்த பக்கம் விழுகிற மாதிரி இருக்கும். இதில் நான் குழந்தையை தூக்கிட்டு நான் நடக்கிறேன். இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஓடுற குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்கள கவனமாக கையில் பிடிச்சி வச்சுக்கணும். ஜெசி முதல்ல ஒரு ஆபத்தான இடத்த கடந்து வந்துட்டான், ஆனால் அவளுக்கு தெரியாது இன்னொன்றும் இதே மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஆபத்தான இடம் தான், கடைசி எட்ஜில் போய் நம்ம டேன் பண்ணி போகிற மாதிரி. இப்போ நம்ம யானையோட தும்பிக்கை கிட்ட வந்துட்டோம். இதுக்கு மேலே தான் யானையோட அந்த மூக்கு நெத்திலாம் இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மழை தண்ணி கொஞ்சம் லைட்டாக தேங்கி நிற்கிது. இது சுனை கிடையாது, ஆனால் மழை தண்ணி தேங்கி நிற்கிது. ஸோ முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க இது தண்ணியை வந்து அவங்க உபயோகப்படுத்தி. மலை மேலே என்னோடய பையனை இவ்வளோ நேரம் மடியிலேயே வச்சுருந்தேன். ஸோ கீழே இறக்கி விட்டவுடனே அவர் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். Thank you.
குகைக்கு போகணும்னா நம்ம இன்னும் மலை மேலே ஏறியாகணும். ஸோ இந்த அம்புக்குரிய ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இந்த அம்புக்குறி இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்க. தொல்லியல் துறை உங்களுக்காகவே இந்த அம்புக்குறியை போட்டு வச்சுருக்கிறாங்க. பட் இன்னும் அவங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எட்ஜ் ரெண்டு இடத்துல வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது, ஸோ அங்கே மட்டும் ஒரு கம்பி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஜெசிக்கு அடுத்த டாஸ்க் என்னென்னா, இந்த பழைய இரும்பு பாலத்தில் ஏறணும். என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். ஜெசிமா, இதுக்கு மேலே இந்த படி மேலே ஏறி போகணும். ஏன் வர மாட்டேன்? நம்ம முன்னோர்கள்லாம் வந்த இடம் தானே, உன் சொந்தக்காரங்க கூட வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த குகையில் தங்கியிருக்கலாம், வா. ஜெசி அந்த ஒரு இடத்துலயே பயந்துட்டான். ஸோ இதுலேயும் பயந்துட்டு நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜெசியோட வீக்னஸே குழந்தை தாங்க. ஸோ நான் குழந்தைய எடுத்துட்டு மேலே போயிட்டேன், எப்படியும் அவன் மேலே வந்தாகணும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த படிக்கட்டை பார்த்தாலே கொஞ்சம் பயந்தா வரும். ஆனா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா ஏறிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு வழியாக ஜெசி வந்து மேலே ஏறி வந்துட்டான். ஆனால் இனிமேதே மேட்டரே இருக்குது, ஏன்னா மேலே ஏறி பார்த்த உடனே ஒரு சின்ன டேனிங் இருக்கும், ஒரு லைட்டாக ஒரு மூணு படிக்கட்டு இருக்கும். அதுக்கு மேலே ஒரு டேனிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எட்ஜில் போய் நிற்கும். லைட்டாக கொஞ்சம் அங்கே கரணம் தப்புனாலும் மரணம்தான். எப்படிப்பட்ட ஒரு எட்ஜில் போய் ஜெசி நிற்கிறா பாருங்கள். ஸோ அந்த எட்ஜ் தான் ரொம்பவே மோசமான ரெண்டாவது எட்ஜ் அது. அதுக்கப்புறம் அந்த பெரிய அம்புக்குறி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து வழி மாறி போயிடுவாங்க, மேலே ஏறி வந்தவங்க வழி தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த நீளமான அம்புக்குறி. மேலேருந்து பார்க்கும்போது இந்த பக்கம் வழி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. மொதல் மொதல் இந்த மலையில் நீங்கள் ஏறுறீங்கன்னா கண்டிப்பாக இறங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வழி தெரியாமல் அங்கங்கன்னு சுற்றுவீங்க. ஸோ அப்போ தான் இந்த அம்புக்குறி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு லென்த்தாக இருக்கும் அந்த அம்புக்குறி. இப்போ நாம் அந்த குகையை நெருங்கிட்டோம். அந்த குகையை நெருங்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சேர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாறையிலேயே ஒரு சேர் மாதிரி செஞ்சுருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே ஏறி வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இதில் உட்காந்துட்டு போங்க, இதமாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மாசனம் மாதிரி இருக்கும், ஒரு அரியாசனம் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மணர்கள் இங்கே தான் உட்காந்து கல்வி கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. சம்மணர்கள் எப்போவுமே மாணவர்களுக்கு மேலே உட்கார மாட்டாங்க, அதாவது சேர் மாதிரி போட்டு. இப்போல்லாம் ஸ்டூடெண்ட்டை கீழே வச்சுட்டு ஹெட் மாஸ்டர் உள்ள சார் வந்து கொஞ்சம் மேலே சேரில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமணர்கள் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த சேர் மாதிரி அமைப்பு சமணர்கள் கொண்டு வந்தது கிடையாது. ஆனால் சில யூடியூப் வீடியோஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சமணர்கள் தான் உருவாக்குனாங்க, இதில் அவங்க உட்காந்துக்கிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்படி பாடம் நடத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சமணர்கள் அப்படின்றது தமிழர்கள் தான். சமணர்கள் கொஞ்சம் பேர் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தாலும் அதில் தமிழர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ தமிழனுக்கு தமிழன் என்றைக்குமே மேன்மையாக சேர் போட்டு உட்காந்ததே கிடையாது, சரிசமமாக உட்காந்து தான் பழக்கம். இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பந்தி சாப்பாடு கூட வந்து என்ன பார்த்திங்கன்னா இலையை வந்து கீழே போட்டு தான் தமிழர்கள் உட்காந்து சாப்பிட்டாங்க, எல்லோரும் ஒரே ஸ்டேஜில் தான் உட்காந்துருப்பாங்க. அதே போல் தான் இந்த அரியாசனம் மாதிரி இந்த சேர் மாதிரி இருக்கிற இடத்த சமணர்கள் யூஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்த சில பாண்டியர்களில் யாராச்சும் இல்லாட்டினா இந்த இந்த இடங்களில் வந்த யாராச்சும் இந்த கற்களில் உட்காந்துருக்கலாம். பட் அவங்க உட்காந்ததுக்காக இது வந்து ரெடி பண்ணலை. யானைமலையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குகை வந்து வெட்டப்பட்டிருக்குங்க. இந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு ஒன்று இருக்குது. அது போக வெளியிலையும் சில பெட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் நல்லா அந்த படியில் நான் ஏறி போய் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சின்ன குகை தான், ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 அடி தான் இருக்கும் இந்த குகை. இதை ஏன் நம்ம குடும்பம் குட்டியோடு வந்து பார்க்கணும் அப்படின்னா, இது ரொம்பவே அற்புதமான விஷயங்க. ஏன்னா சில நாடுகளுக்கு அவங்களுக்கு வரலாறே இருக்காது, இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் உருவான நாடு. ஆனால் நாம் அப்படி இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு ஹிஸ்ட்ரி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இயற்கையோட இயற்கையாக மனுஷன் வாழ்ந்திருக்கான் பாருங்களேன். இந்த குகையை சூஸ் பண்ணி இங்கே தங்கி வாழ்ந்துக்கிட்டு பக்கத்தில் வந்து ஜனங்களுக்கு எல்லாம் போதிச்சுக்கிட்டு மருத்துவம், அந்த கல்வி, வேளாண்மை எல்லாமே சொல்லி கொடுத்து தன்னோட வாழ்க்கையவே இதுக்காக அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க. கல்வி, கல்விக்காக அவங்க வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்போ நான் குகைக்கு உள்ளே வந்திருக்கிறேன், இப்போ வெளியிலேருந்து பார்க்குறேன் பாருங்களேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த மொத்த மதுரை மாகாணம் அப்படியே தெரியுதுங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நமக்கு வரலாறு இருக்குது. நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், நரசிங்கம்பட்டின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வரலாறுகள் நமக்கு இருக்குது. ஸோ அதை பார்க்காதவங்க அதை கூட நீங்கள் பார்த்துக்குங்க.
அப்போது சமணர்களில் பெண்களும் இருந்தாங்க, அதுவும் தமிழர்கள் தான் சமணர்கள். ஏதோ வடக்குலேருந்து வந்தவங்க நினச்சிக்கிட்டாதீங்க, வடக்குலேருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்க சொல்லிக் கொடுத்த கல்வி வேளாண்மை இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்கள் கற்றுக்கிட்டு அந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெண்களோட பெட்டாக இருக்கலாம், அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேடாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த அப்படியே இருக்குது, இந்த பெட் இன்னும் சேதம்லாம் ஆகலை, அப்படியே இருக்குது. இந்த ரெண்டு பெட்டுமே பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஒரு நாலு பெட்டு இருக்குது. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த பாக்கில் ஒரு நாலு பெட்டு இருக்குது. ஸோ மொத்தம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து பெட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டு பெண்கள் பெட்டாக இருக்கலாம், மிச்சம் எட்டு வந்து ஆண்களோட பெட்டாக இருக்கலாம். அப்புறம் இந்த லோக்கலில் உள்ள யானைமலை பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லேருந்து மக்களை கூப்பிட்டு அவங்க இங்கே கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க. சில வேளாண்மையெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, எப்படி விவசாயம் பண்ணுறது, மண்ணை எப்படி செம்மையாக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் மொழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மொழிகள்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க அவங்க. அதனால் அவங்க தமிழ் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பாண்டியர்களும் வந்து ஒரு சொந்தம் தான். பாண்டியர்களும் பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் அலோவ் பண்ணாங்க சமணர்களை. சமணர்களை அடிக்கடி வந்து மீட் பண்ணுவாங்க பாண்டியர்கள். பாண்டிய மன்னர்கள் மதுரையை ஆட்சி பண்ணவங்க அடிக்கடி சமண மக்களை வந்து மீட் பண்ணி அவங்க வந்து அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டு அவங்க போவாங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா யானைமலையில் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனை கூட வந்துச்சு ரீசெண்டாக. இது வந்து எனக்கு சொந்தமான இடம், எங்களோட விஷயத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சில பேர் வந்து பிரச்சனை பண்ணாங்க. இது சமணர்களோடது கிடையாது அப்படின்றத சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை வந்து இந்த இடத்த அவங்க சொந்தமாக்கிட்டாங்க. அவங்க சர்ச் பண்ணாங்க இந்த இடத்துல, இது சமணர்களோட பெட்டு தானா அப்படின்னு அதை உறுதிப்படுத்திட்டு இது சமணர்களோடது தான் அப்படின்னு சொன்னதுனால இப்போது அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த குகையோட மேலே பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி லெட்டர்ஸ் இருக்குது. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இவக்குன்றத்து உரையில் பா தந்தான் ஏறி அரிதன் அத்துவாயி அரிட்ட காயிபன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானைமலையில் இவங்களோட தங்குறாங்க இல்லைங்களா, அந்த பத்து பெட்டு போட்டிருக்காங்கல்ல உள்ள குடஞ்சி. ஸோ இதுக்காக யார் வந்து இப்படி செதுக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏரி ஆரிதன் அப்புறம் அத்துவாயி அரிட்ட காயிபன், இந்த ரெண்டு பேரும் இதை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட பெயர் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. சன்ன சதுரமாக சில குழிகள்லாம் அங்கே இருக்கும். ஒன்று, இந்த குழிகளில் வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஒன்று இந்த குழியில் மருந்து அடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பண ஓலை இதெல்லாம் வச்சு அவங்க மரக்கட்ட கம்பங்கள் வச்சு இந்த குகையை வந்து மூடி வைப்பாங்க. எப்போ அப்படின்னா மலைச்சாரல் வந்து அதிகமாக அடிக்கும்போது அந்த காலத்தில் இந்த மதிய ஓலையெல்லாம் வச்சு அவங்க மூடி வைப்பாங்க. ஸோ அதுக்காக கூட அவங்க இந்த குழியை யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த கல்லை நல்லா ஒத்து பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அப்படியே செவ்வகமாக அங்கே செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுவும் ஒரு பெட்டு தாங்க, ஆனால் தனியாக இது பேர்க்கப்பட்ட கல்லாக இருக்குது. பட் சமணர்கள் இப்படி தனியாக பேர்க்கப்பட்ட கல்லில் பெட்டெல்லாம் போட மாட்டாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடியே யாரோ இந்த கல்லை வந்து இப்படி பேத்திருக்காங்க, தனியாக வந்து பேத்து எடுத்திருக்காங்க. இதுக்காக என்னென்னலாம் நமக்கு தெரியலை. 2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த மக்கள் குகைக்கு உள்ளே மட்டும் அவங்க படுக்கலை, குகைக்கு வெளியிலையும் சமணர்கள் தங்கியிருக்கிறாங்க. அதோ பாருங்களேன், இந்த பெட்டு இருக்குது பாருங்கள், கிட்ட போய் நான் காமிக்கிறேன். இதில் தலையணையோடு இருக்குது பாருங்கள், அதில் தலையை வச்சு தூங்குற மாதிரி. ஒருவேளை இது வந்து பாண்டிய மன்னர்கள் யாராவது வந்திருப்பாங்க, அவங்க இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக கூட இந்த தனி படுக்கை இருக்கலாம், தலையணையோடு செஞ்சு வச்ச படுக்கைகள் இருக்கலாம். தங்கம் வெள்ளி வைரம் மட்டுமே நமக்கு சொத்துக்கள் கிடையாது, இந்த மாதிரி பழமையான விஷயங்கள் கூட நம்மளோட சொத்து தான். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் நல்ல பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இப்போ நாம் யானையோட ஆபத்தான ஒரு நெத்தி பகுதிக்கு போகிறோம். அதாவது யானை மலையோட ஒரு ஆபத்தான நெத்தி பகுதிக்கு போகிறோம். இது ஏன் ஆபத்துனா, நான் ஏறி போகிறத பார்த்தே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு ஏறி போகிறது. இப்போ நம்ம யானைமலையோட அந்த கண் பகுதியில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு சுனை இருக்குது. இந்த சுனையில் தான் ஆக்சுவலாக சமணர்கள் தண்ணிலாம் கொண்டு வந்திருக்காங்க, எடுத்துருக்குறாங்க. ஸோ அதை சுனைக்கு தான் போகிறோம். இந்த சுனைக்கு பேர் யானை கண்ணீர். ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது அந்த யானையோட கண் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த இடம், அதனால் இந்த சுனைக்கு பேர் யானை கண்ணீர்னு சொல்லுவாங்க. வாங்க போகலாம்.
இதிலேருந்து வர்ற ஊற்று தண்ணியை தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சாப்பாட்டுக்காக இருக்கலாம், இல்லை குடிதண்ணிக்காக இருக்கலாம், ஆனால் இதிலேருந்து வர தண்ணியை தான் அவங்க உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த யானை மலையோட கீழேருந்து நீங்கள் பார்க்கும்போது கண் பகுதி மாதிரி ஒன்று தெரியும், அது இதாங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா யானை கண்ணீர் சுனை. ஏன் அப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா, மழை காலத்துலேயும் இல்லை திடீர்னு இங்கே பாறைகளில் ஊற்று எடுக்கும் பார்த்தீங்களா, அதே போல் இந்த கண் போன்ற பகுதிகளில் ஊற்று எடுக்கும், ஓவர் ஃப்ளோ ஆகும். ஸோ அதை பார்க்கும்போது இந்த யானை சிலை அழுகிற மாதிரியே இருக்குங்க, அதனால தான் இந்த பேர் வந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மட்டும்தான் நிறைய ஊற்று வந்து இந்த மாதிரி எடுக்குது, அந்த கருப்பாக வடிஞ்ச மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே ஊற்று தாங்க. மழை காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இந்த ஊற்று வந்து வெளியில் வரும். ஆனால் இது யானை மலையில் முன்னாடி காலத்துலலாம் ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய தண்ணி வந்து ஊறி பொங்கி வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி யானை மலையை சுற்றி அதிகமான நிலத்தடி நீரை உறிஞ்சி வெளியில் விற்கிறாங்க. ஸோ அதனாலேயே கொஞ்சம் ஊற்று குறைஞ்சிருச்சு அப்படின்றத நான் நினைக்கிறேன். யானை மலையிலேயே இன்னொரு குகையும் இருக்குது, ஆனால் அதுக்கு இது வழி இல்லை, இறங்கி தான் நம்ம அந்த குகைக்கு போக முடியும். ஸோ நான் ஜெசியை கூப்பிட்டுட்டு அங்கே போக போகிறேன். யானை மலையில் ஊற்றுகள் ஜாஸ்தியாக இருக்குங்க, அங்கங்கே தண்ணி வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இது கூட ஒரு ஊற்று தாங்க. அது ஏன் அப்படின்னா யானை மலைக்கு அடியில் நீரோட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த நீரோட்டம் சத்திரப்பட்டி வரைக்கும் போகுது. ஸோ அந்த நீரோட்டத்தில் தான் அந்த வழி ஃபுல்லாமே விவசாயங்கள் நல்லா செழிப்பாக இருக்கும். இப்போ ஜெசியும் நானும் நரசிங்கம் போகிற வழியிலேயே ஒரு குகை இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு பார்க்கலான்னு நாங்கள் வந்திருந்தோம். ரொம்ப தூரம் நடந்ததுனால ஜெசி ரொம்ப டயர்டாயிட்டான். இன்னும் படிக்கட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், பட் இந்த படிக்கட்டு வந்து அவ்வளோ லென்த்தியாக இருக்காது, ஒரு 60 படி தான் இருக்கும். ஸோ அந்த படி தாண்டினாலே நமக்கு குகை கிடச்சிரும். இப்போ நம்ம போகிற இடத்துல ஒரு குகை ஒன்று இருக்குது, அதோட ஒரு சுரங்க பாதையும் கூட இருக்காங்க. அந்த சுரங்கப்பாதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மூடப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த சுரங்கப்பாதை ஒரு உள்ள ஒரு 3 சுரங்கப்பாதையாக பிரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம அது உண்மையா அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு விந்தையான ஒரு உருவம் கூட இருக்குது. அப்புறம் சமணர்கள் மருந்து கடையை யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சின்ன பள்ளம் மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க, அதுவும் கூட இருக்குது, அதையும் கூட நம்ம பார்க்கலாம். இந்த படிக்கட்லேயும் ஏறும்போது ஜெசிகா கண்டிப்பாக டயர்டாயிட்டா, ஏன்னா ஆல்ரெடி ரொம்பவே டயர்டாக இருக்கா. சின்னதாக மாடி படிக்கட்டு ஏறினா கூட அவளுக்கு டயர்டாக தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூச்சு வாங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறிட்டுருக்கா. யானை மலையை ஒட்டி இருக்கிற சில பகுதி மக்களுக்கு இங்கே இவ்வளவு பெரிய இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் இங்கெல்லாம் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் போர் அடித்தா கூட நீங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த குகையில் வாழ்ந்த மனிதர்களுக்கும் இந்த சிலைகளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அவங்க வாழ்ந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த சிலை வடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ அவங்களுக்கும் இந்த சிலைகளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. பட் சம்மந்தப்படுத்தி சில பேர் சொல்கிறாங்க, அது எனக்கு என்னென்னு தெரியலை. அந்த சிலைக்கு கீழே உள்ள ஒரு லாங்குவேஜ் ஒன்று எழுதியிருக்கு, ஒரு வட்ட வட்டமாக எழுத்து எழுதியிருக்கு. அதை பார்த்தவொடனே ஜெசிகா இது என்ன லாங்குவேஜ்னு கேட்டிருந்தா. ஸோ நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வட்டெழுத்து, தமிழ் வட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க, பழைய காலத்து எழுத்து. ஸோ அந்த எழுத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அச்சநந்தி அப்படின்றவர் இதை வடித்தார்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யானை மலை மக்கள் இந்த இடத்தோட பாதுகாவலர்கள் அப்படின்றத எழுதியிருக்கு. ஸோ யானை மலை மக்கள் தான் இந்த இடத்த பாதுகாக்கணும் அப்படின்றதா அங்கே செதுக்கியிருக்காங்க. பட் அவங்க இப்போ இங்கே இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அப்போ வாழ்ந்த மக்கள் யாருமே இப்போ யானை மலையை சுற்றி இல்லைங்க, வேறு வேறு மாவட்டத்திலேருந்து வந்தவங்க தான் இப்போ இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஆல்ரெடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இருந்தவங்கலாம் இப்போ ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டாங்க, இல்லைன்னா வேறு எங்கேயாவது சென்னை எங்கேயாவது இருப்பாங்க. இந்த இடத்துலையே ஒரு கைடு ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த இடத்த பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். அவர் தான் எனக்கு எங்களுக்குள்ளே சுரங்கம் இருந்தது, அந்த சுரங்கம் இப்போ மூடப்பட்டிருக்கு அப்படின்றத காமிச்சார். ஸோ வாங்க நம்ம அடுத்து அந்த சுரங்கத்தையும் பார்ப்போம். இப்போது நாம் குகைக்கு உள்ளே போக போகிறோம். இந்த குகையோட கடைசி எட்ஜில் தான் அந்த மூடப்பட்ட சுரங்க பாதைகள் இருக்கான். அந்த பாதைகள் ஒன்று இல்லைங்க, 3 பாதைகள் இருக்கான். ஒரு பாதை யானை மலையோட இன்னொரு பக்கமும், இன்னொரு பாதை அழகர் கோவில்கிட்டையும், இன்னொரு பாதை மீனாட்சி அம்மன் கோயிலை நோக்கியும் போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் அந்த மூடப்பட்ட சுரங்கப்பாதையாக அவங்க சொல்கிறது உண்மைதாங்க. ஏன்னா அங்கே மண்ணை வச்சு தான் மூடி இருக்கிறாங்க, பாறைகளும் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஓட்டையாக போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஜெசி அந்த குகைக்குள்ளே ஆரம்பமாக போயிருக்கிறான். இப்போ அங்கனுக்குள்ளே ஒரு செவக வடிவில் ஒரு சின்ன குழி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த இடத்து தான் எனக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தா. இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிற ஒரு சின்ன குழி தான் இது.
அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு சின்ன ஒரு உருவம், மர்மமான ஒரு உருவம் கூட இருக்கும். அதை நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பார்க்கவே கொஞ்சம் விகாரமாக தான் இருக்கும். ஜெசியோட கணக்கு தாங்க, அகப்படாத விஷயங்களும் அகப்பட்டோம். இந்த மர்மமான உருவத்துக்கு என்ன அர்த்தம் தெரியல. அது எப்படி செதுக்குனாங்கன்னே தெரிலங்க. ஒரு ரூபா காயின் அளவுக்கு தான் இருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். அந்த மருந்து இடிக்கிற இடத்துக்கிட்டேயே இந்த உருவம் இருக்குங்க. இந்த உருவத்துக்கு கண்டிப்பாக அவங்க ஏதாவது விளக்கங்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் எதுக்கு என்னன்னு நமக்கு தெரியலை. பட் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக ஒரு விகாரமாக இருக்குது இந்த உருவம். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் வீடுகளில் சின்ன குழந்தைங்களுக்கு செல்ஃபோனை மட்டுமே விளையாட கொடுக்குறீங்க. அவங்க அழுது அடம் பிடிச்சாலும் கொடுத்துட்றீங்க. இல்லாட்டினா ஒரு எலக்ட்ரானிக் டாய்ஸை நீங்கள் வாங்கி கொடுத்துட்றீங்க. பட் இந்த மாதிரி நேச்சரான சில விஷயங்கள்லையும் உங்கள் பிள்ளைகள் வந்து விளையாடுங்க. அது வந்து சின்ன பள்ளமாக இருக்கட்டும், படிக்கட்டாக இருக்கட்டும், பாறைகளாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைகள் அவங்களுடைய விளையாட்டு அப்படின்றது ஏராளமாக இந்த உலகத்தில் இருக்குது. இயற்கையில் நிறைய இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் தயவு செஞ்சு விளையாட விடுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குகையில் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த குகையை ஒரு மருத்துவ முகாமாக ஆக்கியிருக்கிறாங்க. அதாவது இது ஒரு மினி ஹாஸ்பிட்டல். இங்கே அந்த பள்ளமாக சின்னதாக சிவகமாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அவங்க வந்து மருந்துகளை அடிச்சிருக்காங்க. சில செடிகளெல்லாம் அவங்க வந்து காய வச்சுட்டு, சில பேர் வந்து இந்தந்த நோய் வருது அப்படின்னா அந்த நோய்களுக்கு பத்து போடுறது சில விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கு இந்த குழியில் அவங்க காஞ்ச செடியெல்லாம் போட்டு இடித்து தண்ணி விட்டு இடித்து, ஸோ அதை வந்து அவங்க மெடிசனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு மருத்துவ முகாம் தான். ஆனால் இங்கே அவங்க பெட்ஸ் இல்லை, இங்கே வந்து அவங்க படுத்து தூங்கலை. ஒரு மருத்துவ முகாமாக இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குகையிலேருந்து நல்லா நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த சுரங்க வழி கொஞ்சோண்டு தெரியும், கொஞ்சம் கேப் தெரியும் நமக்கு. ஸோ இதை தோண்டினா கூட அந்த சுரங்கத்துக்கு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர்றப்போ ஒரு ஆர்வமே இல்லாமல் இதுக்கு வர்றோம்னே தெரியாமல் வந்த ஜெசி இப்போ நிறைய டவுட்டெல்லாம் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த டவுட்டை எனக்கு நான் சொல்லும்போது எனக்கும் ஒரு நாலேஜ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் நம்மளோட சந்ததிகளுக்கு நம்மளோட வரலாறை கடத்தணும். இந்த பாதையிலேயே இன்னொரு வழி கூட இருக்குது. அது வழியாக போனால் மலை மேலே இன்னும் ஏறி ஒரு அழகான சுனையை பார்க்கலாம். இப்போ நம்ம ஜெசிகாட்ட ஒரு அனுபவத்தை பற்றி கேட்போம். இப்போ வந்திருக்காருல, அதோட அனுபவத்தை கேட்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எல்லாம் ஏறி வரவே முடியாது. ஏன் ஏறி வர முடியாது? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஆமாம், கஷ்டமாக தான் இருக்குது. பயமாக இருக்குது, கஷ்டத்தோடு ரொம்ப பயமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களாம் தூக்கிட்டு வரவே முடியாது. கேட்டுப்புங்க, சின்ன பிள்ளைங்களாம் தூக்கிட்டு வரவே முடியாதான், லேடிஸுக்கு ஏற கஷ்டமாக இருக்கான். தமிழோட தொன்மையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சிரமம் பார்க்காம நீங்கள் ஏறி வந்து பார்த்துட்டு போங்க. இந்த குளம் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கட்டினது. நெடுஞ்செழியன் விவசாயத்துக்காக நிறைய செஞ்சுருக்காருங்க. உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க விஷயம். நிறைய கண்மாய்கள் விட்டிருக்கிறாங்க, நிறைய குளங்கள் விட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண மக்கள் நிறைய விவசாயங்களை பற்றி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ விவசாயத்துக்கு இப்போ தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் வேணும் அப்படின்னா இந்த குளங்கள் வேணும். ஸோ நெடுஞ்செழியன் கட்டின குளம் தான் இது.